வெல்கம் டு தமிழ் அமுது உணவு சமையல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி சூப்பரான ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யணும் பார்க்கலாம். அதுக்கு வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேங்க. இந்த கப்பில் 2 கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அளவு வந்து கரெக்டாக 1 கப்பில் எடுத்துக்கோங்க. இந்த கப்பில் 2 கப் அரிசி மாவு, 1 கப் கடலை மாவு, பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், கொஞ்சமாக மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் எள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வெண்ணெய் எடுத்துருக்கேங்க. நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி, நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக தேவையான உப்பு. இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். 1 பாத்திரத்தில் 2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம், 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம், தேவையான உப்பு சேர்த்துக்கலாம், 1 கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு எள் சேர்த்துக்கலாம், வெள்ளை எள், நீங்கள் கருப்பு எள் கூட சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் வெண்ணெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சூடு பண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா எல்லாம் நல்லா ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு பிசைஞ்சிக்கலாம். நிறைய தண்ணி தெளிச்சிட வேண்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும், அப்போ தான் வந்து நமக்கு நல்லா மொறு மொறுன்னு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இது இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். 1 கடாய் அடுப்பில் வச்சுருக்கேங்க. கடாய் நல்லா சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுதான் வந்து அந்த அச்சு, நம்ம ரிப்பன் பக்கோடா செய்கிற அச்சு. இந்த அச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த முறுக்கு பொடியில் குழலை சேர்த்துக்கலாம். இந்த குழலுக்குள்ளே நல்லா எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். இப்போ மாவு நல்லா உருட்டி அதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு குழல மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, மிதமான சூட்டில் நல்லா காய வச்சுக்கோங்க. காஞ்சதும் அடுப்பு மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டைரெக்டாக அதில் அப்படியே புழிஞ்சிடலாம். பாருங்க நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். நம்ம திருப்பி விட்டுடலாம், பார்த்து மெதுவாக திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா வெந்து இந்த சலசலப்புலாம் அடங்கணுங்க, அந்தளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, சலசலப்புலாம் குறைஞ்சிச்சு. பாருங்கள் அந்த நுரையெல்லாம் அடங்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் நல்லா நுரையெல்லாம் அடங்கிருச்சு. இந்த டைமில் எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், சூப்பரான ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு சாஃப்டாக கிறிஸ்பியாக வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. அளவுகள் கரெக்டாக போட்டோன்னா இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வரும், உங்களுக்கு ஹார்டாக வராது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சூப்பரான ரிப்பன் பக்கோடாங்க. தீபாவளி ஸ்பெஷலாக நீங்கள் செய்யுங்க, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த தீபாவளிக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள். தமிழ் அமுதுணவு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.